வெல்கம் டு சாசி கிச்சன். இன்னைக்கு புடலங்காய் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் புடலங்காய் கூட்டுதாங்க செய்ய போகிறோம். வாங்க, இதுக்கு என்ன வேணுங்கிறதையும் எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம். இப்போது இந்த புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கால் டீஸ்பூன் மிளகு, கால் டீஸ்பூன் சீரகம், ரெண்டு மிளகாய் வதல், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்து வெறும் வனலையில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். புடலங்காயையும் நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து புடலங்காயும் பருப்பையும் வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு வானொலியில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு எதுவும் சேர்த்துக்க வேண்டாம், நல்லா ஒரு 3/4 பதம் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா 3/4 பதம் வந்தமும் வெட்டி வச்சுருக்கிற புடலங்காயையும் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து அடுப்பை குறைவான தீயில் வச்சு மூடி போட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் காய் இது போல் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்த விட்டுருங்க. மேக்ஸிமம் தண்ணியை கீழே கொட்டுற மாதிரி வச்சுக்காதீங்க. காய் வேகிற அளவுக்கு மட்டும் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கோங்க. வேக வச்ச காயை பருப்பையும் வேறொரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். காய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 5 லிருந்து 6 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பொடி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். காய் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகுண்டம் பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா இது போல் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குவோம். நம்ம வேக வச்சுருக்கிற காயையும் பருப்பையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அதாவது பருத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியையும் சேர்த்து தண்ணி இல்லாத வரைக்கும் நல்லா சுண்டை வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசசாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஒயிட் ரைஸ்லேயே நம்ம போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போலவே இதே மெத்தடில் புடலங்காய் கூட்டு ரெடி பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு எனக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.